ஹிந்தியில ஜாலி எல்எல்பி படத்தை பார்த்த உடனே கண்டிப்பா இந்த படத்தை தமிழ்ல யாராச்சும் ரீமேக் பண்ணியே ஆகணுமே, யார் பண்ணுவாங்க, எப்ப பண்ணுவாங்க, யார் நடிப்பா அதுல, இப்படிலாம் மனசுக்குள்ள பல கேள்விகள் ஓடிட்டு இருந்துச்சு. முக்கியமா அந்த வில்லன் கேரக்டர், அதுக்கப்புறம் ஜட்ஜ் கேரக்டர், இந்த ரெண்டு கதாபாத்திரத்தையும் யார் ஏத்துப்பாங்கன்ற மனசு டவுட்ல இருந்துச்சுங்க. இப்போ மனிதன் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு 50% கண்டிப்பா ஒரிஜினல் ஜாலி எல்எல்பிக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தோணுது பாஸ். வழக்கம் போல அழகான ஹன்சிகா, சாதாரண விஷயத்தை கூட ரொம்ப அழகா காட்டுற இயக்குனர் அகமத் கூட ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு படத்துல அவங்களை எக்ஸ்ட்ரா அழகா காட்டியிருக்காரு. நம்ம உதயநிதி இந்த படத்துல எப்படி ஃபிட் ஆவாருன்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏத்த படம் அப்படின்னு தோண வைக்குது. பிரகாஷ் ராஜ் ஒரு பக்கம், ராதா ரவி ஒரு பக்கம், நம்ம விவேக் இருக்காரு. வெயிட்டான ஆட்களை வெயிட்டான கேரக்டருக்கு சூஸ் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய காமெடி படத்துக்குள்ள இருக்கு, ஆனா ட்ரெய்லரோட டொனாலிட்டி ரொம்ப சீரியஸா கொடுத்துருக்காங்க. அதுதான் என்ன காரணம்னு தெரியல. அப்புறம் டைலாக்ஸ், ஹிந்தியில் அந்த படம் அவ்வளோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிளா ஆனா நறுக்குன்னு நெஞ்சில் குத்துற மாதிரி இருக்கிற டைலாக்ஸ். அதே மாதிரி டைலாக்ஸ் எங்கேயும் கொண்டு வரணும்னு மெனக்கெட்டு எழுதியிருக்காங்க அப்படின்றது ட்ரெய்லர்ல உதயநிதி பேசுறத வச்சு புரிஞ்சுக்க முடியுதுங்க. மொத்தத்தில் ஒரு நல்ல கதை, சமத்தியான எக்ஸிகியூஷனுக்கு வாய்ப்புள்ள ஒரு ஸ்கிரிப்ட். இப்படி ஒரிஜினல அப்படியே கொண்டு வந்திருந்தா கூட மனிதன் படம் கண்டிப்பா சமத்தியா இருக்கும். ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் அதுக்கு இயக்குனர் அகமத் கேரண்டி கொடுத்திருக்கார் அப்படின்னு தோணுது பாஸ்.